மகன் துயாவியாரின் பேராலே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இயேசுவில் பிரியமான சகோதரங்களே திருகோணமலை மடு அண்ணேனுடைய ஆலயத்திலிருந்து நாம் இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கிறோம் இந்த வாரம் முழுவதையும் ஆண்டவர் எங்களுக்கு வழிநடத்தி ஆசிர்வாதமாய் மாற்றி தந்திருக்கிறார் இன்னல்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் கூடாக நடந்தாலும் நாம் இன்றைக்கு இந்த பலியிலே கூடவும் செபிக்கவும் ஆண்டவருக்கு இருபது செய்திருக்கிறார் எனவே அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவதோடு நாளை முதல் ஆரம்பிக்கும் வாரத்தையும் நாட்களையும் ஆண்டவர் கையிலே ஒப்புக் கொடுப்போம் எங்களோடு கூட எங்கள் பயணங்கள் முயற்சிகள் எங்களுடைய குடும்ப வாழ்க்கை எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய கணவன் மனைவி அம்மா அப்பா எல்லாரையும் இப்பள்ளி வழியாக நினைவு கூர்ந்து நாம் ஒப்புக் கொடுப்போம் மேலும் இன்றைய திருப்பலியிலே இருபத்தி ஓராவது ஆண்டு நிறைவை திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி மடு அன்னை வழியாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் திரு திருமதி டி எம் ரூஃப் குடும்பத்தினரையும் நாம் நினைவு கூர்ந்து ஒப்புக் கொடுப்போம் இந்த குடும்பத்தையும் அவர்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் தொடர்ந்து அன்னையினுடைய பரிந்துரையின் பாதுகாப்பில் வைத்து வழி நடத்தும்படியும் அவர்களுக்காக நாம் செபிப்போம் இன்னுமாக யார் யாருக்கெல்லாம் நாம் செபிக்கிறதாக வாக்கு கொடுத்தோமோ அவர்களையும் இத்தூய பலி வழியாக ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம் தகுதியோடு இந்த பலியிலும் செபத்திலும் நன்றியிலும் நாம் பங்கெடுக்கும்படி நம் குறை குற்றங்களுக்காக மனம் வருந்துவோம் ஆண்டவரை பார்த்து மன்னிப்பு கேட்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் போதும் கன்னியான புனிதமரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகின்றேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் இதிறக்கம் வைத்து நம் பாவங்கள் குற்றம் குறைகளை மன்னித்து நம் எல்லாரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறைஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக இறைவா வீழ்ச்சியுற்ற உலகையும் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலை நீரே பாவத்தின் அடிமை தலையில் இருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்தீர் நாம் இன்று ஒன்று கூடி வந்த இந்த மடு அன்னை ஆலயத்திலிருந்து ஒப்புக் கொடுக்கும் எங்கள் சபங்களையும் எங்கள் கண்ணீரையும் எங்கள் நன்றியையும் மகிழ்ச்சியோடு ஏற்று தொடர்ந்தும் பிள்ளைகளாய் உயர்ந்திட அருள்வீராக உம்மோடு தூயாவின் ஒன்றை பிள்ளைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவருமும் குமாரனுமாகிய அதே கிறிஸ்துவளியாகவே உம்மை மன்றாடுகின்றோம் கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார் இந்த நாட்டிலிருந்து அவர் உங்களை அழைத்துச் செல்வார் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது திருவசனங்கள் இருபத்தி ஒன்பது தொடக்கம் முப்பத்தி ரெண்டு அதிகாரம் ஐம்பது திருவசனங்கள் பதினைந்து தொடக்கம் இருபத்தி ஆறு முடிய அந்நாள்களில் யாக்கோபு தம் புதல்வர்களுக்கு கட்டளையிட்டு கூறியது இதோ நான் நினத்தவரோடு சேர்க்கப்பட இருக்கிறேன் என்னை என் தந்தையருடன் இத்தியனான எப்ரோனி நிலத்திலுள்ள குகையில் அடக்கம் செய்யுங்கள் அது காணான் நாட்டில் மம்ரே பகுதிக்கு அருகே மக்பேலாவின் நிலத்தில் அமைந்துள்ளது ஆப்ரஹாம் இத்தியனான எப்ரோனிடமிருந்து அந்த நிலத்தை கல்லறை நிலத்திற்கென வாங்கினார் அங்கே ஆப்ரஹாமையும் அவர் மனைவி சாராவையும் அடக்கம் செய்தனர் அங்கு ஈசாக்கையும் அவர் மனைவி ரெபேக்காவையும் அடக்கம் செய்தனர் அங்கேதான் நானும் லேயாவை அடக்கம் செய்துள்ளேன் அந்நிலமும் அக்கல்லறையும் இத்தியரிடமிருந்து விலைக்கு வாங்க பெற்றவை யாக்கோபு தம் புதல்வர்களுக்கு கட்டளையிட்டு வழங்கி முடித்தபின் தம் கால்களை படுக்கையினுள் மடக்கிக் கொண்டு உயிர் நீத்து தம் இனத்தாருடன் சேர்த்து கொள்ளப்பட்டார் அப்பொழுது யோசேப்பின் சகோதரர் தங்கள் தந்தை இறந்து விட்டதைக் கண்டு யோசேப்பு நாம் அணவருக்கு செய்த அனைத்து தீமைகளையும் கருதி இப்பொழுது நம்மை வெறுத்து உறுதியாக பழிவாங்குவார் என்று எண்ணினர் எனவே அவர்கள் யோசேப்புக்கு இவ்வாறு செய்தி அனுப்பினர் உம் தந்தை இறப்பதற்கு முன் உன் சகோதரர் உனக்கு தீங்கிழைத்ததன் மூலம் உண்டான அனைத்து குற்றப்பள்ளிகளையும் பாவத்தையும் மன்னித்துவிடு என்று யோசேப்புக்குச் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டார் ஆகவே இப்பொழுது உம் தந்தையின் கடவுளுடைய அடியார்களாகிய எங்களின் குற்றப்பழியை மன்னித்தருளும் அவர்கள் இதை தம்மிடம் அறிவித்தபோது யோசேப்பு அழுதார் அவர் சகோதரரும் அழுது அவர் முன் தாழ் பணிந்து நாங்கள் உம் அடிமைகள் என்றனர் யோசேப்பு அவர்களிடம் அஞ்சாதீர்கள் நான் கடவுளுக்கு இணையானவனா நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் கடவுள் அதை இன்று நடந்தது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றிவிட்டார் ஆகவே இப்பொழுது அஞ்ச வேண்டாம் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பேணி காப்பேன் என்றார் இப்படியாக அவரவர்களுக்கு ஆறுதல் அளித்தார் அவர்களுடன் இதமாக பேசி வந்தார் யோசேப்பும் அவர் தந்தையின் வீட்டாரும் எகிப்தில் குடியிருந்தனர் யோசேப்பு நூற்றி பத்து ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார் இப்ராஹிமின் மூன்றாம் தலைமுறையை பார்க்கும் வரையிலும் மனாசேயின் மகன் மாக்கீரின் குழந்தைகள் மடியில் விளையாடும் வரையிலும் யோசேப்பு உயிர் வாழ்ந்தார் யோசேப்பு தம் சகோதரரிடம் நான் சாகும் வேலை வந்துவிட்டது ஆனால் கடவுளுங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு தாம் கொடுப்பதாக வாக்களித்த நாட்டிற்கு இந்த நாட்டிலிருந்து அவர் உங்களை அழைத்துச் செல்வார் என்றார் மீண்டும் யோசேப்பு கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார் அப்பொழுது நீங்கள் என் எலும்புகளை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்லி இஸ்ரேல் புதல்வரிடமிருந்து உறுதிமொழி பெற்றுக்கொண்டார் கொண்டார் யோசேப்பு தம் நூற்று பத்தாம் வயதில் இறந்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு அருள் உமக்கு நன்றி பதிலுரை பாடல் உங்கள் பல்லவியாக கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக கடவுளை நாடி தேடுவோரே ஊக்கமடைவதாக ஆண்டவருக்கு நன்றி அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள் பல்லவி கடவுளை நாடி தேடுவோரே உள்ளம் ஊக்கமடைவதாக அவருக்கு பாடல் பாடுங்கள் அவரை புகழ்ந்தேத்துங்கள் அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் அடுத்துரையுங்கள் அவர்தம் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள் பல்லவி கடவுளை நாடி தேடுவோரே உள்ளம் ஊக்கமடைவதாக ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் அவரது திருமுகத்தை நாடுங்கள் பல்லவி கடவுளை நாடி தேடுவோரே உள்ளம் ஊக்கமடைவதாக அவரின் ஊழியராமா அபிரஹாமின் வழிமரபே அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர் அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன பல்லவி கடவுளை நாடி தேடுவோரே உள்ளம் வதாக கடவுளை நாடி தேடுபோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக ஆலேழு ஆலேயா ஆலே கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள் ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூயாவி உங்கள் மேல் தங்கும் ஆலேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தூய மத்தியுதி எனச் சி இருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது சீடர் குருவை விட பெரியவர் அல்ல பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல சீடர் தம் குருவைப் போல் ஆகட்டும் பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும் அதுவே போதும் வீட்டுத் தலைவரையே பெயல் செபூல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரை தரக்குறைவாக பேச மாட்டார்களா எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள் காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள் ஆன்மாவைக் கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் காசுக்கு இரண்டு சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் உள்ளாது உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் எனவே அஞ்சாதிருங்கள் மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன் மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர் எவரையும் விண்ணுலகில் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதளிப்பேன் என்கிறார் ஆண்டவர் நம் ஆண்டவர் கிறிஸ்து வழங்கும் எனக்கு அருமையான சோதரங்கள் இன்றைக்கு ரெண்டு பெரிய வாசகங்கள் வாசிக்கிட்டோம் ஆனால் இந்த ரெண்டு வாசகத்திலையுமே நாம் திரும்ப நம் காதுக்குள்ளே ஒழிக்கிற ஒரு வார்த்தை அஞ்ச வேண்டாம் பயம் பயம் வேண்டாம் இன்றைக்கு அநேகமாக எங்களுடைய உலகத்திலே நடக்கிற எங்களுடைய நாட்டிலே நடக்கிற சூழ்நிலை நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கும்பொழுது நம் மனசுக்குள்ளே வருவது பயம் இந்த கொரோனா நோய் தொற்று வந்திருக்கிற பலர் அவர்களை பே பற்றி பேசும் பொழுது அவர்களை சந்திக்கும் பொழுது கொடுக்கப்படுகிற அறிவுரை பயப்படாதீர்கள் முதலாவது விஷயம் பயம் பயம் வந்து எங்களை அதிகமாக எங்களை பலவீனப்படுத்தி எங்களை இயலாமல் செய்து எங்களை கொலை செய்துவிடும் பல பிழையான முடிவுகளுக்கு எங்களை கொண்டு போகும் எனவே இன்றைய நச்செய்தியை சொல்லுகிற விஷயம் அஞ்சாதீர்கள் ஒரு கதை சொல்லுவோம் ஒரு தடவை ஒற்றன் நாம் கேட்டிருப்போம் ஒற்றன் என்று சொல்லி சொன்னால் அந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு செய்தி கொண்டு போகிறோம் முக்கியமாக அரசர்களுக்கு போர் சம்பந்தமாக எதிரிகளுடைய நடமாட்டம் தொடர்பாக செய்திகளை கொண்டு வர ஸ்பை என்று சொல்லுவார்கள் அப்போ ஒற்றர்கள் கூடுதலாக ட்ராவல் பண்ணுவார்கள் ஒரு ஒரு இடங்களுக்கு இப்படி ஒரு ஒற்றன் அவன் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் போய் கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் ஒரு மரம் அந்த மரத்தண்டையை கண்டு அவன் டயர்டாகி களைத்து போயிருந்தான் எனவே அந்த மரத்தண்டையை கண்டு அந்த மரத்துக்களை படுத்து தூங்கிவிட்டான் நல்லா சாப்பிட்டுட்டு அவள் ரெஸ்ட் எடுப்ப படுத்தா படுத்தான் தூக்கம் ஆயிட்டான் அவன் நித்திரையாக இருக்கும் பொழுது ஒரு எலி ஒன்று வந்து அவனுடைய காலை கடித்தது அந்த மரத்திரையிலிருந்து ஒரு எலி அப்பொழுது அம்மாண்டு பெரிய சத்தம் போட்டு திடுக்கிட்டு எழும்பி அவன் எழும்பி சுற்றம் பார்க்கும்பொழுது அவனுடைய கத்தின சத்தத்துக்கு கட் கடிச்ச எலி ஓடி போயிட்டு அப்போ அவன் எழுந்து பார்க்கும் பொழுது இவனுடைய கத்தின சத்தத்துக்கு புத்துக்குள்ளே இருந்து ஒரு பாம்பு அட்டி பார்த்தது இவன் கத்தியவாறு காலில் ஏதோ கடித்து விட்டுதுன்னு திரும்பி பார்த்தான் புத்துக்குள்ளே இருந்து தலையை உயர்த்தி பார்த்த பாம்பை கண்டான் கண்டவன் என்ன நினைச்சான் அவன் பாம்பு தன்னை கடிச்சிட்டு ரெண்டு பார்த்த மாத்திரத்தில் அந்த விஷப்பாம்பு தன்னை கடிச்சிட்டே என்று சொல்லி அந்த பயத்திலேயே ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டான் நம்ம சொல்ற செய்தி இந்த சம்பவத்திலே பயம் பல நேரங்களிலே எங்களுடைய அழிவுக்கு காரணமாக இருக்கிறது சரியான விஷயங்களை தெளிவாகி பார்க்க முடியாதவாறு எங்களை அழித்து விடுகிறது இன்றைய நச்சீதி நமக்கு சொல்லுகிறதும் அன்னை மரியாலை நாம் இந்த சனிக்கிழமையிலே மாதாவுக்கு இந்த திருப்பலி ஒப்பு கொடுத்து அன்னை வழியாக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தும் பொழுது மரியாளுடைய வாழ்க்கை நமக்கு சொல்கிறது மாதான் அஞ்ச வேண்டாம் மரியாலை ஆண்டவர் வானத்துதர் வழியாக சந்தி சந்தித்த பொழுது சொன்ன செய்தி அஞ்சாதே கடவுளுடைய அருளை கண்டடைந்துள்ளீர் அப்ப பயப்பட வேண்டாம் எனவே இந்த நாளிலும் நாம் இந்த திருப்பலி வழியாக ஆண்டவரை நோக்கி செவிக்கும் பொழுது முக்கியமாக ஆண்டவரிடம் இந்த வரத்தை கேட்போம் பல நேரங்களிலே பயம் நம் அறிவை மறைக்கிறது நம் கண்ணை மறைக்கிறது நம்மை அழிவுக்கு கொண்டு செல்கிறது நம்மை அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற முடியாமல் பலவீனப்படுத்துகிறது இந்த பயத்தை நம் உடலிலே இருந்து நம் எடுத்து எடுத்துவிடவும் தைரியத்தோடும் மன துணிவோடும் தொடர்ந்து முன்னேறவும் ஆண்டவர் எங்களுக்கு வரம் தர வேண்டும் என்று தொடர்ந்து திருப்பலியிலே செபிப்போம் பயத்தோடும் அச்சத்தோடும் இருக்கிற மக்களுக்கு நிறைவான துணிவையும் ஆறுதலையும் வழிகாட்டுதலையும் ஆண்டவர் அளிக்குமாறும் மன்றாடுவோம் ஆமேன் ஆண்டவரை நிறைவா நீர் வாழ்த்து பிரிவீராக ஏனெனில் உமது வல்லன் மேலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம் நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தையும் கோப்பு கொடுக்கிறோம் இதுங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் ஆண்டு விரியான தொலைகை நிறைவாணி வாழ்த்து பிரிவிராக ஏனெனில் உமது வல்லன்மையில் இருந்து நாங்கள் இந்த ரிசுத்தை பெற்றுள்ளோம் திராட்சி செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரிசத்தையும் கொப்பு கொடுக்கிறோம் இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையது மானை பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாயிருக்கும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக எங்கள் ஆண்டவராகிய வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதை எங்களை மேலே எழுப்புங்கள் நம்மறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று முள்ளெல்லாம் வல்ல இறைவா என்னால் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று நாங்கள் உண்மை புகழ்ந்தேத்துவதும் நன்றி செலுத்துவதும் உமது தான் நாங்கள் உம்மை புகழ்ந்துரை பொதுமதும் ஆட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவர் ஆய வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து ஒரே ஆர்ப்பரித்து சொல்வதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை எல்லாவற்றுக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை புனிதப்படுத்த மன்றாடுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை உடைத்து தன் சீடர்களுக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது அனைவரும் இதை பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் அவர் கிண்ணத்தையும் எடுத்து தந்தைக்கு நன்றி புகழ் பாடி தம் சீடர்களுக்கு அதை கொடுத்து சொன்னதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே இறைவா நாங்கள் கிறிஸ்துவினுடைய இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் ஆண்டவரே உமக்கு முன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்று எங்களை ஏற்றிறே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கிறிஸ்துவினுடைய உடலிலும் அவருடைய இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம் உலகெல்லாம் பரவியிருக்கும் அது திரு அவையை தந்தையே நினைவு கூறும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் நோயல் இம்மானுவல் ஏனைய திரு திருநிலையினர் அனைவரோடும் எங்களை ஒப்புக்கொடுங்கள் எங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுங்கள் எங்கள் நோய் நொடிகளை ஒப்புக்கொடுங்கள் என்று எங்களிடம் சபத்துக்காக கேட்டுக்கொண்ட எல்லாரையும் நினைவு கூறுகிறோம் மடு அன்னையனுடைய பரிந்துரை சபம் அவர்கள் வாழ்வுக்குள்ளே கடந்து வரும்படிக்கு பழி வழியாய் அருள் செய்வீராக ஆண்டவரே தங்களுடைய திருமண ஆண்டு நிறைவை நன்றிகோடு நினைவு கூர்ந்து உம்முன்னால் தங்களை ஒப்புக்கொடுக்கும் குடும்பத்தையும் நாம் நினைவு கூறுகிறோம் டி எம் ரூஃப் குடும்பத்தினர் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை ஒவ்வொன்றிலும் மரியன்னையின் பரிந்துரையும் உம்முடைய அருளும் நிறைவாய் இருக்கும்படி செய்தருளும் இன்னுமாய் பழிவழியாக எங்களோடு பங்கு கொண்டு தங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கும் ஒவ்வொருவரையும் நாம் நினைவிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் எல்லாரையும் அச்சம் நீங்கி பயம் நீங்கி உம்முடைய அன்பில் நிறைவாய் வாழ அருள் கூறும் உயிர்த்தலும் நம்பிக்கையோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர் எல்லாரே நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு இவ்வுலகிலும் குகந்தவர்களாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நாங்களும் நிலை வாழ்வில் தகுதி பெற்று உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே ஆமே நம் அனைவரும் எழுந்து நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தது போல ஒரே குடும்பமாய் தந்தையை நோக்கி சபிப்போம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் புயதென போற்று பெறுக மது ஆட்சி வருக உன்னுடைய திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவருக எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு என்று தாரி எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகிறோம் உம்முடைய இரக்கத்து உதவியினால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய எஸ் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்திரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது விருப்பத்திற்கேற்ப எங்கள் எல்லாருக்கும் நாம் யார் யாரை ஒப்புக் அவர்களுக்கும் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் நோயின் பயத்தோடும் எங்களுடைய சுற்றாடல் நடக்கும் எல்லா காரியங்களையும் கண்டு பயப்படும் எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளும் அமைதியையும் ஆறுதலையும் ஒற்றுமையையும் தந்தரலை திருவிழம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவர் இயேசு அருளும் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை அறிவித்துக் கொள்வோம் உங்களுக்கு அமைதி உலகின் பாவங்களை உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்கும் இயேசு அஞ்சாதீர் என்று எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து அழைக்கும் ஆண்டவர் இந்த இயேசுவின் விருந்துக்கு இன்று அழைக்கப்பட்டுள்ள நாம் பெறு பெற்றோர் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி திருவிழாத்துவங்களை காத்து நிறுத்தி அவர்கள் அளிப்பதாகாமே மன்றாடுவோமாக ஆண்டவரே மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை மன்றாடுகிறோம் இந்த சனிக்கிழமை காலை உம்முடைய சன்னிதானம் வந்து நின்று பலியை ஒப்பு கொடுக்க எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்தீரே ஆண்டுவரையும் உமக்கு நன்றி உம்முடைய பரிசுத்த வார்த்தையால் அஞ்சாதீர்கள் என்று இவிக்கட்டான சூழ்நிலையில் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீரே அதற்காக உமக்கு நன்றி ஆண்டு உம்முடைய வார்த்தையும் உம்முடைய விருந்தும் எங்கள் சரீரத்தையும் எங்கள் ஆத்மாவையும் தொடர்ந்து பலப்படுத்தும்படி கிருபை செய்வீராக நாம் பல வேளங்களிலே மனமுடைந்து போயிருக்கிறோம் எங்களுடைய சுற்றாடலில் நடக்கும் காரியங்களையும் எங்கள் சரீரத்துக்குள்ளே ஏற்படும் வேதனைகளையும் எங்கள் குடும்பங்களுக்குள்ளே ஏற்படும் வலிகளையும் கண்டு மனமுடைந்து சோர்ந்து போயிருக்கிறோம் இன்றைக்கும் உம்முடைய வார்த்தை அஞ்சாதீர்கள் ஆத்துமாவை கொல்ல முடியாமல் சரீரத்தை மாத்திரம் கொள்பவர்களை கண்டு ஏன் பயப்படுகிறீர்கள் என்று எங்களை அழைத்து பலப்படுத்தி இருக்கிறீர் அதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய இந்த பரிசுத்த வார்த்தையினால் பலம் பெற்றவர்களாய் வழி நடக்கும்படி எங்களையும் இப்பள்ளியிலே இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் கிருவை செய்யும் இன்னுமாய் நாம் இப்பழி வழியாக நினைவு கூர்ந்து ஒப்புக் கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய அருளையும் ஆசிரையும் இச்சபத்தினால் நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படி செய்வீராக இங்கே கூடியிருக்கும் எங்கள் எல்லாரையும் எங்கள் சபத்தையும் எங்கள் ஆண்டவராகிய அதை எசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லா வல்லமையுள்ள ஆண்டவராகிய இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள்